ஆகாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில். ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சம்மர் டைமில் ஏற்ற ஒரு பாயசம் தாங்க. என்ன பாயசம்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, உண்மைதான். இது வந்து நம்ம காய்ச்சாமல், அதாவது கொதிக்க வைக்காமல், ஸ்டவ்வே இல்லாமல் சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் எடுத்திருக்கேங்க. அதாவது நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ரெடி பண்ணோன்னா இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா பாதாம் பிசினை நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நான் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வைக்கிறேன். ஒரு 8 மணி நேரம் நான் வந்து இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். எங்கள் 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாங்க ரெடி பண்ணுறேன். மறுநாளைக்காக குழந்தைங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் ரெடி பண்ணுறதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது எல்லோருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாதாம் பிசின் ஒரு பொடி பொடியாக கிடைக்கும். அதை வாங்கி நொறுக்கும் போது நம்மளுக்கு தெரிச்சு வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் உடனே நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், நான் அந்த மிக்ஸை தான் எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி மூடி வைக்கிறேன். 8 hours கழித்து பார்க்கலாம். பாருங்கள், மறுநாள் மார்னிங் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா பபுள்ஸ் போல் வந்திருக்கு பாருங்கள். கேக் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குங்க. இது வெயிலுக்கு நம்மளுக்கு உடல் சூட்டை தணிக்கும், நம்ம கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாக்கும். பெண்களுக்கு, ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை நீக்கும், பெண்களுக்கு வெள்ளப்படுதல் தன்மையை சரி பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாருக்குமே இது பெனிஃபிட்ஸ் ஆனது. குழந்தைங்களுக்கு கூட செம சூப்பரான ஒரு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பிசின். ஆல்ரெடி நான் பாதாம் பிசினுடைய நன்மைகள் போட்டிருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். அதுக்கு தேவையானது இந்த அளவு தேங்காய் எடுத்திருக்கேங்க, 1/3 போல். ஏலக்காய் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மிக்சியில் ஃபஸ்ட்டு ஏலக்காவை சேர்த்துப்போம். நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை நறுக்கி மிக்சியில் இன்றைக்கி நம்ம நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம். தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. பெண்கள் கண்டிப்பாக, பெண்கள்லேருந்து ஆண்கள் வரைக்கும் நம்ம இந்த தேங்காய் பாலை வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. சரி, இன்றைக்கி நான் பாலும் அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், சக்கை நல்லா சூப்பராக, நல்லா திக்கான பால் மட்டும் இல்லாமல் ஒரு 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணி. இதுக்கு தேவையானது நாட்டு சர்க்கரையை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலில் இதில் கொஞ்சோண்டு சேர்த்து நாட்டு சர்க்கரைக்காக அரைச்சிப்போம். ஏன்னா அப்படியே சேர்க்கும்போது நாட்டு சர்க்கரை உடனே நம்மளுக்கு கரையாது. அதுக்காக நான் இன்றைக்கி இதையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். பாருங்கள், நல்ல சூப்பரான ஒரு கலர்லேயும் டேஸ்டான ஃப்ளேவர்லேயும் வந்துருச்சு. வாசனை எம்மியாக இருக்குங்க, தூக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இயற்கையான ஒரு பானம்னு பார்த்தீங்கன்னா இது. கண்டிப்பாக வெறும் வயிற்றில் குடிக்கிறனால அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. டீ காஃபிக்கு பதில் கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எல்லா பாலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். டேஸ்ட்டு, அதாவது ஸ்வீட்டு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு பாத்திரத்தில் இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை மறுபடியும் ஒரு டைம் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஏன்னா நாட்டு சர்க்கரை அரைச்சோம், அதை ஃபில்ட்ரு பண்ணணும்ல. அதுக்காக இதுலேயும் நம்மளுக்கு எவ்வளோ திப்பே வரும்னு பாருங்கள். இந்த அளவு நம்மளுக்கு சக்கை வந்திருக்கு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் தனியாக. அது கூட நான் இன்றைக்கி தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி தாங்க இதை சேர்த்துருக்கேன். மறக்காமல் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக சேருங்க, நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட நல்லதும் கூட. அதுக்கப்புறம் தேங்காய் தண்ணி, அதில் வந்த தண்ணியை நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியும் இதோட நம்ம சேர்த்து மிக்ஸி ஜார் அலசி எல்லா தண்ணியும் சேர்த்துக்கிட்டேங்க. தேங்காய் தண்ணிலையும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ஸோ தேங்காய் உடைக்கும் போது அந்த தண்ணியை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான ஒரு பொருளோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அதோடைய நன்மைகள் முழுமையாக கிடைக்குங்க. பாருங்கள், இதை ஃபில்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நம்மளுக்கு டஸ்ட் இருந்தாலும் அந்த ஃபில்டரில் நின்றோம். அதுக்காக தான் ஒரு டைம் ஃபில்டர் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் நான் சப்ஜா விதை எடுத்திருக்கேங்க. ஏன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம், அதுவும் குளிர்ச்சி இதுவும் குளிர்ச்சி. ஸோ கூலிங்கு சில பிள்ளைங்களுக்கு ஒத்துக்காது. அதுக்காக நான் இன்றைக்கி பாதாம் பிசினை சேர்த்துட்டு ஒரு சைட் சப்ஜா விதையை கொஞ்சோண்டு ஊற வச்சுருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணுற கேப்பில் நம்மளுக்கு அந்த சீடு பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ வாயில் கடிப்படும்போது சப்ஜா சீட் நல்லா இருக்குன்றதுக்காக இதில் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க. அது ஊறினது அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் சீட் நீங்கள் சேர்த்துக்கலாம் சப்ஜா சீடை. எனக்கு இந்த அளவு போதும்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஊற வச்சுருந்தேங்க. அதை இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன்.
இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாங்க. சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பாயாசம், ஸ்டவ்வே இல்லாமல் அடுப்பே இல்லாமல் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 minutes இதோட ஸ்பெண்ட் பண்ணனா நம்மளுக்கு அழகான சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பானம் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக உங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதை ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கொடுங்க. இது ஒரு 5 minutes போல் ஊறட்டும் நம்மளுக்கு. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இதை நான் வந்து எங்கள் ஃபேமிலி உள்ள மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்து ஹாப்பி ஆகி சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே போல் ஒரு ஆரோக்கியமான வீடியோவில் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.